குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக. லெஜண்ட் நியூஸ் அரோனா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை மற்றொரு பகுதி மீனவர்கள் தாக்கியதில் மீனவர் ஒருவர் படுகாயமடைந்தார். தொண்டி புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த மீனவர்களான ராமச்சந்திரன் மற்றும் சுப்பிரமணியன் ஆகியோர் தங்கள் உறவினர்களுடன் இரண்டு படகில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது 4க்கும் மேற்பட்ட படகுகளில் வந்த நம்புத்தாளை பகுதி மீனவர்கள் தொண்டி புதுக்குடி மீனவர்களின் படகுகளை சுற்றி வளைத்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதில் ராஜேஷ் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இதுகுறித்து தொண்டி கடலோர பாதுகாப்பு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றால் காவல் நிலையத்தில் சார்பாய்வாளர் இல்லை என கூறி புகாரை வாங்க மறுப்பதாக சக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இடத்துல பார்க்கும்போது ரெண்டு போட்டு வந்துச்சு, யாருன்னு தெரியாமல் நாங்கள் அப்படிலாம் ஸ்லோ பண்ணியிருந்தோம். அவங்க பாட்டில் என்ன ஏதுன்னே சொல்லாமல் போட்டில் ஏறி எங்களையும் அடித்து என்னோட கலருக்குறவர்களையும் அடித்து அது போட்டில் உள்ள எல்லாத்தையும் சேதப்படுத்தி எல்லாத்தையும் அள்ளி தண்ணியில் வீசி எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் வரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கூட நாங்கள் வந்திருந்தால ஒரு ஆளை அடிபட்டு ஜிஹெச்சில் இதாகிட்டாங்க. கடலோர காவல் படையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவங்களும் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியலை. நாங்கள் 8 மணிக்கு கொடுத்தோம், 11 மணி ஆச்சு, இன்ன வரைக்கும் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அங்கே பிடிப்பட்ட அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிருக்கு, என்னாச்சுன்னு தெரியல. நாங்களும் மேமேனு சொல்ல சொல்ல அவங்க எங்களை அலட்சியப்படுத்துகிற மாதிரி எதுவுமே எந்த ரெஸ்பான்ஸுமே எடுக்கலை. கிராம ஊராட்சிகளை நகராட்சிகளுடன் இணைப்பதன் மூலம் அதிமுகவின் ஓட்டுக்களை சிதறடிக்க முயற்சிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, இளம் தலைமுறையினர் போதைக்கு அடிமையாகி வரும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சி இனியும் தொடர்ந்தால் நிலைமை மோசமாகும் என சாடினார். குமாரபாளையம் நகரம், பள்ளிப்பாளையம் வடக்கு ஒன்றியம், படைவீடு பேரூர் கழகங்களின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த இளைஞர்களை முன்னாள் அமைச்சர் தங்கமணி கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பூத்திலே இருப்பவர்களும் நாம் இந்த பகுதி குமாரபாளையத்துக்கு அருகாமல் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு முறை இங்கே தறி ஓட்டுகின்றார்கள், மறுமுறை வேற எங்காவது சென்று விடுகின்றார்கள். அதே போல் தான் வெப்படையிலே பார்ப்பில் என்று சொன்னால் பல்வேறு பகுதியிலே இது தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் எங்கே சென்று விட்டார் என்றே தெரியாத நிலைமை. ஒன்று, இறந்த வாக்காளரை நீக்குவது கிடையாது. இன்னொன்று, இருக்கின்ற வாக்காளர்கள் எங்கே இருக்கின்றார் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடுகின்றது. அதையெல்லாம் திமுகவினர் சாதகமாக எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரிகளை கைகளில் போட்டுக்கொண்டு அந்த பூசிழைப்பை பெற்று வாக்கு திருட்டு வாக்கு போட்டு விட்டிருக்கின்றார். சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்த வலியுறுத்தி மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் கொசுவலை பொருத்திக் கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாம்பரம் மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் சாக்கடைகள் தூர்வரப்படாததாலும் கழிவுநீர் ஆங்காங்கே தேங்கி நிற்பதாலும் கொசு தொல்லை அதிகரித்து காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு வகையான நோய் தொற்றுகள் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்தாத தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் குரோம்பேட்டையில் கொசுவலை போர்த்தி கொண்டு நூதன போராட்டம் நடைபெற்றது. திறனற்ற திமுக அரசு கொசுக்களை ஒழிக்க கொசு மருந்து அடிப்பது போன்ற எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காததால் கடும் அவதியடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா்.